நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பதவி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் வருகின்ற 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன் தான் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டு ஆனது ஏஎல்பி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னமாக செல்லக்கூடிய நபர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க இருக்கிறோம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் எதையும் சிந்திக்காமல் செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே வந்து இவங்க எதாவது ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதிகம் சிந்தனை பண்ணி அதை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு வந்து எடுக்கக்கூடியவர்களாக இவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 2024 இவங்க ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. செவ்வாய் பகவானே பார்த்தீங்கன்னா 5-12 அதிபதியானவர். ஸோ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நிலத்தை விற்கணும், வீட்டை விற்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். இவங்க முயற்சி ஸ்தானத்தில் சனியோட அமர்வு ஏற்பட்டிருக்கு. இதனால் என்ன நடக்கும்னா, முயற்சிக்கும் பொழுது ஏதாவது ஒரு புது முயற்சி, கல்வி சம்மந்தப்பட்டதாகட்டும், தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக எந்த முயற்சி போட்டாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தடுமாற்றம், ஒரு தாமத நிலை இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமானது. இவங்களோட விரய ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த சேர்க்கை என்ன செய்யும்னு பார்த்தோன்னா, புதன் பகவான் 10 இருப்பார். ஸோ அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகம் இவங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இவங்களை தேடி வரும். அந்த அமைப்பை வந்து இவங்க வந்து ஏற்றுக்கிட்டால் மிக சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அடுத்து இவங்களுடைய சுகஸ்தான அதிபதி பூர்வீகத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பூர்வீகத்தில் போய் குலதெய்வம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு சொத்து, வீடு, வாகனம் சேர்க்கை, நிலம் சேர்க்கை இது எல்லாமே வந்து நல்லபடியாக அமையும். அடுத்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை செய்கிறீங்க, டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கீங்க, பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கவர்மெண்ட் ரீதியான அந்த வேலையில் இருக்கீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே கூடுதல் அலைச்சல் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் ஏற்படாது. குருவோட பார்வை உங்களுடைய ராசியில் விழறதுனால நீங்கள் வந்து சுபகாரியங்கள், அதாவது நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம் வந்து ஆகே ஆகணும்ட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்துவிட்டது. உங்களுடைய, அதாவது உங்கள் துணை, அப்படி வாழ்க்கை துணை ஆகட்டும், உங்களுடைய வீடை தேடி வருவார்கள். யாராவது சொந்தக்காரங்க மூலியமாக வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது, அவங்க ஜாதகம் உங்கள் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அடுத்த வருடம் 2024 வந்து ஏற்பட போகுது. அந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா வாழ்க்கையை ஏற்றுக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக சுயஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கணும். ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்துட்டு தான் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து பார்த்தோன்னா, இந்த வருகின்ற 2024 பொருளாதாரம் ஓரளவுக்கு சீராக தான் இருக்கும். பெரிய லெவலில் பாதிப்பெல்லாம் இருக்காது. வனத்துறை சம்மந்தப்பட்டது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது வருமானம் சூப்பராக வரும். அதே போல் வேலை விஷயத்தில் கூடுதல் குட்டி குட்டி அலைச்சல்லாம் ஏற்பட்டு மறையும். உங்களுடைய 2024 உங்களோட ராசிக்கு மேலும் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டியது யோக நரசிம்மர். யோக நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே வந்து சுயஜாதகத்துக்கு மாறுபடும். ஸோ இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். அவங்கவுங்க சுய ஜாதகப்படி ஏஎல்பி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.